ஹலோ எவ்ரிவன், மேடி நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா இந்த வீடியோவில் நான் என்ன புலம்புறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போய்டும். ஏன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவுமே பெருசாக இல்லாமல் ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் மட்டுமே சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் என்லார்ஜானது. ஸோ அதை அதில் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலையுமே இது கொடுத்து பார்த்துருக்க முடியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத் ஆகணும், ஒரு 25, 26 இல்லை ஒரு 28 ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும், நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் வித்தின் 28 அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொன்னேன். அண்ட் அடுத்ததாக இப்போ எப்படி அந்த ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ண போகிறதுன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணி பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு 6 எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கான ஒரு 6 வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளானிங். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே பிளானிங் ரொம்பவுமே முக்கியம். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கட்டும், இல்லை நம்ம டெய்லியும் பார்க்குற ஒரு காமெடி ஆக்டராக இருக்கட்டும், அவருமே சொல்கிற ஒரு விஷயம் பிளானிங் தான். ஸோ இந்த பிளானிங் இல்லை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ பிளானிங் தான் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அண்ட் என்ன ஆக போகிறீங்க அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒன்றை நீங்கள் பிளான் பண்ணுறது தான் பிளானிங். அண்ட் ரெண்டாவது விஷயம் மேப்பிங். ஸோ மேப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆகணும், இந்த விஷயம் நடக்கணும், ஸோ இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும், எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அண்ட் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது இதுதான் வந்து மேப்பிங். ஸோ ரொம்பவுமே சிம்பிளான ஒன்று. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா ஒரு பிளானிங் அப்படின்றது ஒரு நீங்கள் 100% சக்ஸஸில் ஒரு 40% பக்காவாகிடும். ஒரு பிளானிங்லேயே உங்களோட சக்ஸஸ்க்கான இது வந்து கிடச்சிடும். உங்கள் சக்ஸஸ் வந்து ஒரு 100% அப்படின்னா அதில் பிளானிங் 40% அண்ட் மேப்பிங் 10%, 50% உங்களோட இதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு அடுத்ததாக நம்ம போட வேண்டிய மிகப்பெரிய ஒன்று தான் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்போம் அண்ட் எப்படி பண்ணணுன்றதை மேப்பிங் பண்ணியிருப்போம். ஆனால் அதை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைட்டு வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ மார்னிங் வந்து மேப்பிங் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் ஷூட் பண்ணிவிட்டு அண்ட் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணி ஈவினிங் நைட்டுக்கு முன்னாடி போட்டுரும் அப்படின்னு நினைப்பேன். பட் இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸாக நடக்கும், இல்லை அப்படின்னா அது ஒரு நடக்காமே போயிடும். இன்றைக்கி ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு எடிட் பண்ணியிருப்பேன், நாளைக்கு மேப்பிங் பண்ணியிருப்பேன், நாளானிக்கு எடிட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ஸ்லேயும் நமக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிளானிங் மேப்பிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது இந்த பிளானிங் மேப்பிங்கை பக்காவாக முடிச்சிடணும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு விஷயம். ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெவர் கிவ் அப். ஸோ நெவர் கிவ் அப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோம், அதில் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே வரும். ஏன்னா வந்து எதிர்பார்க்குற எதுவுமே வந்து இங்கே நடந்துடாது. ஸோ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்து 5 ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனை வியூஸ் போயிட போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான வியூஸ் போயிருக்கும். அதில் தேவையில்லாத கண்டென்ட்ஸ் பேசியிருப்பேன், பட் அது பயங்கர வியூஸ் போயிருக்கும். ஆனால் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அது 5, 6 நின்றுடும். ஸோ அப்போ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த டைமில் வந்து விடு, இது ஒரு ஸ்டெப், ஒரு ஜோன், அவ்வளோதான், இதுக்கு அடுத்து தாண்ட போகும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை கிவ் அப் பண்ணாமல் அடுத்த வீடியோவும் போட ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன், கண்டென்ட் யோசிப்பேன், அண்ட் அடுத்தடுத்த விஷயத்தில் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருப்பேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்போ ஜெயிக்க முடியாது. அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்க ஒரு விஷயம் தான் இந்த 5th பாயிண்ட், நோட் யுவர் 1% குரோத் டெய்லி.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி க்ரோத்தை வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து நான் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் படிச்சுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 pages படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அதை நாளைக்குமே பண்ணீங்க அப்படின்னா அது ஒர்க்கு இல்லை, ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நாளைக்கு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட க்ரோத், அதுவும் 1% க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து உங்கள் இஷ்டம், எத்தனை வேணால் படிக்கலாம், எவ்வளோ வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்த வேணாலும் நேற்று பண்ணதை விட இன்றைக்கி 1% அதிகமாக பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 3 months உங்களுக்கான க்ரோத்தை பயங்கரமாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக வந்து இது இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட 1% க்ரோத்தை டெய்லியும் நோட் பண்ணி வைங்க. அண்ட் 6th விஷயம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பிளானிங், ஹேப்பிங், ஹார்ட் ஒர்க், நெவர் கிவ் அப் அண்ட் 1% க்ரோத்தை வந்து நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த 5 விஷயமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்தது, ஓகே கரெக்டு தான் பா இவர் சொல்கிறது எல்லாமே ஓகே தான் நம்ம பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு சொன்னி சொன்னால் இப்போ தான் ஆரம்பிங்க. இப்போயோ ஆரம்பிக்கணும்னா உங்களை உடனே வந்து புக் எடுத்துகிட்டு படிங்க, கேமரா எடுத்துகிட்டு ஓடுங்க, இல்லை உங்களுக்கான ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த விஷயம் பண்ணணும். ஸோ அதுக்கு இது இதெல்லாம் நமக்கு அல்ல, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ஸோ இத்தனை மணிக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அலாம் செட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பிளானிங் அண்ட் மேப்பிங். ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் வந்து பிளானிங் அண்ட் மேப்பிங் பண்ணிட்டேன். ஸோ பிளானிங் மேப்பிங் பண்ண உடனே எனக்கு தோணுன விஷயம் இதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஐயோ எனக்கே ஒளி ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் தான். ஸோ இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியே டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஆர் 18+ மஸ்ட் வாட்சபிள் திஸ் வீடியோ, ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்சிங்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய வீடியோஸ் இதேமாதிரி நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாய்.